हेलो फ्रेंड्स वेलकम टू जनास रेसिपी इनके नम्बर चैनल कष्टपट्टु मावु पिसेयाम कष्टपट्टु चपाती कट्टेल वच्चु बेलिकाम अदावदु तेक्काम रोम्ब रोम्ब सुलभमा चपाती एप्पडी पण्रदुन्नु तान् पार्क्क पोरोम रोम्ब रोम्ब ईसियान इंद रेसिपिय फुल्ला स्किप पण्णाम पारुंग चपाती अप्पडिनाले एल्लारुक्कुमे रोम्ब रोम्ब पिडिक्कुम அதுவும் டயட்டில் இருக்கிறோம் அப்படின்னால கண்டிப்பாக நம்ம சப்பாத்தி தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவோம். டயட்டில் இருந்தாலுமே கஷ்டப்பட்டு மாவு பிசைஞ்சு சப்பாத்தி கட்டியில் போட்டு தேய்ச்சி நம்ம சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு பேசாமல் டயட்டே விட்டுடலான்னு சொல்லி நிறைய பேர் விட்டுருவோம். ஆனால் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறதில்ல கஷ்டப்பட்டு மாவு பிசைய தேவையில்லை, இன்னும் சப்பாத்தி கட்டியில் வச்சு தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளான முறையில் நம்ம சப்பாத்தி போட போகிறோம். அதுவும் பாருங்கள் எப்படி சப்பாத்தி மாதிரி அப்படியே பலூன் மாதிரி உப்பி வருதுன்னு சொல்லிட்டு. இவ்வளோ சாஃப்டான இவ்வளோ ஃப்ளஃபியான சப்பாத்தியை 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் 10 சப்பாத்தி கூட போட்டு முடிச்சிடலாம். நம்ம வீட்டில் நம்ம டயட்டில் இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே சப்பாத்தி கேட்பாங்க. அதனால் நீங்கள் நிறைய அமௌண்ட்டில் கூட சுட்டு வச்சுக்கலாம். காலையில் சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஹாட் பாக்ஸில் நைட்டு வரைக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த சாஃப்டான சப்பாத்தியை பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கலாம். அதில் 1 கப்பு போல் கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச கோதுமை மாவுனாலும் சரி கடையில் வாங்கினதாலும் சரி நான் வந்து கடையில் வாங்கின ஆசீர்வாத் யூஸ் பண்ணுறேன். இப்போது இது கூட இதுக்கு தகுந்த மாதிரி 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். 1/4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில், எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு திக்கான மாவுக்கு நம்ம கரைக்கணும். அதாவது 1 கப்பு கோதுமைக்கு 1.5 கப்பு தண்ணி தேவைப்படும். இப்போது இது போல் ஒரு விஸ்கை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைகளில் கரைக்கிறதா இருந்தாலும் கரைக்கலாம், ஆனால் கைகளில் கரைக்கும் போது நிறைய கட்டி பட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மாவு கரைக்கிறதுல தான் உங்களுக்கு சப்பாத்தியோடைய பதம் இருக்குது. மறுபடியும் மிக்ஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி விஸ்கை வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருக்கும்போது கட்டிகள் எதுவுமே வராது. இப்போது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. ஃபஸ்ட்டு 1 கப்பு ஊற்றணும். இப்போ மறுபடியும் இன்னொரு 1/4 கப்பு தண்ணி தேவைப்படுது. 1.5 கப்பு தண்ணி தேவைப்படுது. கரெக்டாக 1 கப்புக்கு 1.5 கப்பு கரெக்டாக இருக்கும். இப்போது மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கட்டிகள் எதுவுமே வராத அளவுக்கு நிதானமாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த மாதிரி விஸ்கை வச்சு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மாவுடைய பதத்தை பாருங்கள். இந்த அளவுக்கு பதமாக இருக்கணும். அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி விஸ்கை வச்சு நல்லா கடையும் போது கட்டிகள் எல்லாமே தட்டுப்பட்டுரும். இப்போது இந்த அளவுக்கு சூப்பராக மாவு பதம் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது இந்த அளவுக்கு மாவு பதத்தை கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு ரொம்ப ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும். தோசைக்கல் ஹீட்டாகவே இருக்கக்கூடாது. சிம்மில் வச்சதுக்கப்புறம் 1 கரண்டியை எடுத்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு மீடியம், அதாவது ஒரு குட்டி தோசைக்கு நல்லா இழுத்து விட்டுடலாம். பாருங்கள், ரொம்ப பெருசாக முருகலை இழுத்து விடக்கூடாது. ரொம்ப மொத்தமாக கல் தோசை மாதிரியும் போட்டுடக்கூடாது. மீடியமாக லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம். அதாவது 1/6 இன்ச்சுக்கு ஒரு சப்பாத்தி அளவுக்கு தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த அளவுக்கு அந்த மாவுடைய கலர் எல்லாம் மாறி வரணும். அடுப்பு இந்த சமயத்தில் மீடியம் டு லோவில் தான் இருக்கணும். இப்போது இந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு மேல் பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விடணும். 2 பக்கமும் நம்ம எப்போவும் சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரியே திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும். இந்த சமயத்தில் ஆயில் ஊற்றிடக்கூடாது. இந்த சப்பாத்திக்கு நல்லா எல்லா பக்கமும் டாட்ஸ் வர்ற அளவுக்கு திருப்பி திருப்பி வேக விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்ல சூப்பராக சப்பாத்திக்கு டாட்ஸ் வந்துருச்சு. இந்த சப்பாத்தியை நம்ம மெதுவாக வேக வைக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே தான் இருக்கும். இப்போது ஒரு துணியை எடுத்து நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விடணும். அழுத்தும் போது நல்லா ஃப்ளஃபியாக உப்பிக்கிட்டு வருது பாருங்கள். 2 பக்கமும் அழுத்தி விடும்போது சூப்பராக உப்பி வரும். இப்போ சப்பாத்தியை ரெடியானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அல்லது 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றாமலே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் டேஸ்ட்டுக்காக ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த பக்கம் கொஞ்சமாக ஆயில், அந்த பக்கம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி தடவிட்டு சப்பாத்தியை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னொரு சப்பாத்தி உங்களுக்கு சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு சப்பாத்தியும் சுட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சிடணும். இப்போது 1 கரண்டி மாவு எடுத்து நல்லா வறுத்துக்கலாம்.
அதாவது ரொம்ப மொத்தமாக இல்லாமல் ரொம்ப தின்னாக இல்லாமல் ஒரு மீடியமான ஒரு சப்பாத்தி சைஸுக்கு வாத்துக்கலாம். உடனே திருப்பிடக்கூடாது, ஒரு 30 செகண்ட் கழித்து வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாவு எல்லாமே மறைஞ்சதுக்கப்புறம் தான் திருப்பணும். அடுப்பு வந்து ஹீட்டாக இருக்கும் போது நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா அது கோதுமை தோசை மாதிரி ஆயிரும். இப்போது ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம். கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி விட்டுக்கலாம். ஒரு துணி இருந்துச்சுன்னா துணியை வச்சு நீங்கள் அழுத்தும் போது நல்லா ஃப்ளஃபியாக ஒப்பிக்கிட்டு வரும். இது பாருங்கள், இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரியே துணியை வச்சு இப்படி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா ஒப்பிக்கிட்டு வருது பாருங்கள். ஆயிலெலாம் ரொம்ப தேவையே படாது ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி எந்த அளவுக்கு சாஃப்டாக ஃப்ளஃபியாக ஒப்புதுங்கிறத பார்க்குறதுக்காக உங்களுக்கு கேமராவை இந்த ஆங்கிளில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம திருப்பி திருப்பி வேக வைக்கும்போது எவ்வளோ சூப்பராக ஃப்ளஃபியாக ஒப்புது பாருங்கள். நீங்கள் கரண்டியில் கூட சாஃப்டாக இந்த மாதிரி அமைக்க அமைக்கி விடலாம், அல்லது துணியில் கூட பண்ணலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பாம்பேயில் சப்பாத்தி போடுறவங்க எல்லாருமே ஒரு துணி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி அமைக்க அமைக்கி விடுவாங்க. அந்த மாதிரி துணியை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாகவும் வரும், சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு ஆயில் ரொம்ப தேவைப்படாது, டயட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ரொம்ப சூப்பரான ஃப்ளஃபியான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. ஒரு கப்பு மாவுக்கு நான் 3 சப்பாத்தி செஞ்சுருக்கேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ இதை உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள். அப்படியே சப்பாத்தி மாதிரியே தான் இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சட்டுன்னு இந்த வேலையை முடிச்சிடலாம். கஷ்டப்பட்டு மாவு பிசைஞ்சு கஷ்டப்பட்டு சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி ஒவ்வொரு சப்பாத்தியாக போடுறதுக்குள்ளேயே நம்மளுக்கு சோம்பேறித்தனம் வந்துடும். இந்த மாதிரி மாவு கரைச்சி நீங்கள் சப்பாத்தி போடும்போது 10 நிமிஷத்துக்குள்ளே 10 சப்பாத்தி போட்டு முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி சாஃப்டான சப்பாத்தி போட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜனாஸ் ரெசிபியை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.